திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சிபிஐஎம் கட்சி சார்பில் சங்கு ஊதும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உடுமலை பழனி சாலையில் நகராட்சி நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு சிறப்பு நிதியின் கீழ் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் அருகில் உள்ள யசோதா ராமலிங்கம் லே அவுட்டை இணைக்கும் பாதையை பல ஆண்டு காலமாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். தற்போது புதிய பேருந்து நிலையம் கட்டப்படுவதால் இந்த பாதை மறைக்கப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட இந்த பாதையை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தும் அது நிறைவேற்றப்படவில்லை. மேலும் கழுத்தறுத்தான் உடையை மறைத்து வீட்டுமனையாக மாற்றுவதையும் போராட்டக்காரர்கள் கண்டித்தனர். மகாகவி பாரதியார் நினைவு நாளான செப்டம்பர் 11 இன்று நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பொதுமக்கள் பயன்படுத்திய பாதையை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர். உடுமலைப்பேட்டை நகராட்சியினுடைய கூடுதல் பேருந்து நிலையமானது உடுமலை நகராட்சிக்கு பேருந்து நிலையத்திற்கு அருகில் கட்டப்பட்டு வருகிறது. அதனுடைய சுற்றுச்சுவர் என்பது தற்போது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுச்சுவர் என்பது உடுமலைப்பேட்டையிலே பிரதானமாக இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அதேபோல பல்வேறு அலுவலகங்கள் செயல்படக்கூடிய யசோதா ராமலிங்கம் லேவுட், அதை ஒட்டி ஐஸ்வர்யா நகர் குடியிருப்பு, அனுசம் நகர் குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. இந்த பகுதி மக்கள் பிரதானமாக இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த யசோதா ராமலிங்கம் லேவுட்டினுடைய அந்த சாலையை நகராட்சி நிர்வாகம் தனிப்பட்ட காரணங்களுக்காக 30 அடி ரோட்டை மறித்து சுவர் கட்டி ஆண்டாண்டு காலமாக மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த வழித்தடத்தை அடைக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்கள் அந்த நகராட்சியால் அடைக்கப்பட்ட அந்த வழித்தடத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டோம். அதே போல உடுமலையில பிரதானமாக மழைநீர் செல்லக்கூடிய கழுத்தறுத்தால் மன்றத்தினுடைய ஓடையை இன்றைக்கு சமூக விரோதிகள் சிலர் அதை மனை பிரிவுகளாக பிரித்து இன்றைக்கு விற்பனை செய்கிறார்கள். அதை உடுமலைப்பேட்டையினுடைய நகராட்சி நிர்வாகமும் வட்ட நிர்வாகமும் கண்டும் காணாமல் இருக்கிறது. ஆகவே உச்ச நீதிமன்றத்தினுடைய நகராட்சி நிர்வாகமும் வட்ட நிர்வாகமும் கண்டும் காணாமல் இருக்கிறது. ஆகவே உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஓடை கரையை நகராட்சி நிர்வாகம் தூர்வார வேண்டும், கரையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கு முதல் கட்டமாக சங்கூதும் போராட்டத்தை நகராட்சியினுடைய செவிப்பறைக்கு எட்டக்கூடிய வகையிலே சங்கூதும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இனியும் நகராட்சி நிர்வாகம் விழித்துக் கொள்ளாமல் தயங்கிக் கொண்டே இருக்குமானால், ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என்றால், சுவரை அகற்றவில்லை என்றால், இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே நகராட்சி அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முற்றுகையிட்டு மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.